வணக்கம். நீட் தேர்வு திமுகவுக்கு செம்புக்கேட்டி கொடுத்த அமித்ஷா. பாருங்க, இந்த நீட் தேர்வு வச்சு இவங்க 2 வருஷம் காலை தள்ளிட்டாங்க, அரசியல் நடத்திட்டாங்க, முடிஞ்சது. நீட் தேர்வு வந்து தெரிஞ்சு பற்றி அது பாஸ் ஆனது பாஸ் ஆனது தான், அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு, அது நல்லது நம்ம நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வு வச்சு அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அதான் அரசியல் அந்த நீட் தேர்வு என்ன இருக்கு மக்களுன்னு சொல்லுங்க. ஏன்னா மக்கள் யாருமே அதை எதிர்க்கலாம் வைக்கல, மாணவர்கள் கூட யாரும் எடுத்த மாதிரி தெரியல. இவங்க வேணும்னே அவங்க செயல் இழந்துட்டாங்க. அரசியல் கவர்மெண்ட் வந்து செயல் இழந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அந்த நீட் தேர்வு வச்சு பாட்டு படிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன்னா அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்க. 5 வருஷம் பண்ணிடுவாங்க இந்த நீட் தேர்வு வச்சு, 5 வருஷம் அரசியல் நடத்துவாங்க. அடுத்தால நீங்கள் வந்து அதுக்கு பிறகு தெரியும், அதுக்கு பிறகு நம்மளுக்கு கதை நடக்காது. அதனால தான் இப்போ நீட் தேர்வு வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு எல்லாம் முடிஞ்சது, எல்லா ஸ்டேட்லையும் க்ளீனாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன மக்களுக்கு போய் சேர்ந்தால் தானே நீட் தேர்வு பற்றி நல்ல தேர்வு. நீட் தேர்வு வந்து அது வந்து மக்களுக்கு நல்லது. ஒரு ஏழை மாணவன் கூட அவன் வந்து டாக்டர் படிக்கிறது அவனுக்கு அந்த இது உரிமை இருக்கு. செலவு கவர்மெண்ட் கொடுக்கு பைசா. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஸ்டம், அதாவது இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து எல்லா கவர்மெண்ட்லேயும் போ தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுங்கிற எல்லா கவர்மெண்ட்லேயும் அது க்ளீனாக நடக்குது. தமிழ்நாட்டை மட்டும் ஏன் பண்ணுறாங்க இல்லை, வேணுக்குன்னு இது வந்து ஒரு சூழ்ச்சியாகவே நடக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஒரு கும்பல் இருக்கு, வெளிநாட்டு கும்பல். அது வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன நல்ல நடக்கும் நல்ல திட்டம் கொண்டு வராங்களோ அதுக்கு எதிர்த்து தெரிவிக்கணும். இது வந்து இங்கே இல்லை, தமிழ்நாட்டை சுற்றி உள்ள அந்த கிராமங்கள்லாம் நிறைய ஒரு அது ஒரு ஒரு கும்பலே திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. வெளிநாட்டுடைய சகதிகள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் நீட் தேர்வு எடுக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது, ஏனுக்குன்னு ஏதாவது எதிர்க்கணும். பாருங்க, நீட் தேர்வு எதுக்கிறதுக்கு வந்து இது யார் பேராது வராது, ஆனால் அது கும்பல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அதை எதிர்க்கணும். அப்படி தான் அந்த தூத்துக்குடியில் அந்த கம்பெனிலாம் பண் பண்ணிட்டாங்க, மக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வெளிநாட்டு சதிகள். பேர் பேராட்டு இருக்கா, பேர் இருக்காது. ஆனால் ஒரு அமைப்புன்னு வச்சுருப்பாங்க, ஆனால் பேரை காமிக்க மாட்டாங்க பேர் யாருன்னு இருக்காது. ஆனால் எல்லாம் வெளிநாட்டு சதிகள். வெளிநாட்டுலேருந்து பைசா வருது அவங்களுக்கு, மணி அந்த பைசா வச்சு இவங்க வந்து தமிழ்நாட்டில் எதுவும் நல்லது வரக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது இருக்கணும். அதுக்கு நிறைய ஆளுகள் நம்ம ஏஜென்ட் இருக்காங்க தமிழ்நாட்டில், அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லாட்டா இது நீட் தேர்வுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு இதே கிடையாது. நல்லது நல்லது தான், எந்த ஒரு இது கிடையாது, நல்லது தானே இதுதான் மக்களுக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் பாருங்கள் பூரா ஒரு கும்பல் வேலை செஞ்சுட்டே இருக்கும், நம்ம நாட்டுக்கு எதிராகவே சொல்லிகிட்டே இருக்கும். எந்த ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருக்கும். அது மக்களுக்கு புரியணும் யார் என்ன. அதுதான் உளவுத்துறையெல்லாம் இப்போ அவங்க கணிக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு தானே வரும். வணக்கம் சார்.